சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் மாத இதழ் நடத்துகிறோம் தமிழில். அதுக்கப்புறம் 2004 தலைவராக ஐயா எனக்கு பொறுப்பு கொடுத்தாங்க. நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு தெரிஞ்சு பாலாறை காப்போம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயே அப்பா ஐயா போயிருக்காங்க. சைக்கிள் பயணம் அதாவது அந்த 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 பெல்டெல்லாம் வந்து பொல்யூஷன் தான். கடலூர் மாவட்டமே வந்து வாழ தகுதி இல்லாத ஒரு மாவட்டமா யுனைடெட் நேஷன்ஸோ எல்லாமே அறிவிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க இருக்கிறவங்களுக்கு வயசே ஆகாதான். ஏன்னா அவங்க வயசாகிறதுக்குள்ளே உடம்பு சரியா இருக்காது, அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி கண்டுபிடிச்சு அதுக்காக எத்தனையோ பயணம் போயிருக்காங்க. ஏரிக்குளம் தூர்வாரி போன்ற நிகழ்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஐயா தான் போவாங்க, அவரை பார்த்துட்டு ஜனங்கள்லாம் வருவாங்க. அப்புறமா நாங்கெல்லாம் எல்லாரும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம். அப்புறம் நிறைய ஏரிக்குளத்தில் சொல்லுங்க என்ஜிஓல பிரச்சனை இருக்கு. ஏரிக்குளம் தூர்வார சூப்பராக அப்படியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் தான் தூர்வாரோம், நீங்களாம் தூர்வாராதீங்கட்டேன். சரி டெம்பிள் டாக் தூர்வாரலாம் நாங்கள் போனோம். டெம்பிள் டாக் நாங்கள் தான் தூர்வாரி, இப்போ திருப்பி நோட்டோ டெம்பிள் டாக்க நாங்களே தான் தூர்வாரோம், நீங்கள் அதில் ஏதாவது நல்லது. அது ஒவ்வொருத்துக்கும் எவ்வளோ செலவாகும். ஆனால் இங்கே பாட்டாக இங்கே வந்து எனக்கு பசுமை தாயிருக்கும் பாட்டாளிமுக கட்சியில் இருக்கு. அந்த இடத்துக்கு இணைந்து செய்கிறதுனால கொஞ்சம் நிறைய எங்களுக்கு நிறைய சப்போர்ட். அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது நீங்களே சொல்கிறீங்க சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ எவ்வளோ அன்பப்படுதோ எங்களுடைய ட்ரைனிங் அப்படி ஐயாவுடைய பயிலரங்களை நாங்கள் படிச்சுருக்கிறோம். ட்ரைனிங் எப்படின்னா குழுவாக தான் வேலையை செய்யணும். தனியாக ஓடி போய் ஒரு வேலை செய்யறது விடுவோம், குழுவா நீங்க எப்படி செய்யறீங்க அப்படின்னு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஐயா எங்களுக்கு எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க, அதுக்குன்னு தனியா வாத்தியார் போட்டு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நாங்களும் அதை கற்றுக்குவோம். அவங்களுடைய இதுவே எங்களுக்கு அந்த அதே போல வருடத்துக்கு ஒரு வேலை திட்டம் கொடுத்துருவாங்க. இந்த வருடம் வந்து தண்ணீர் தான் நீங்க போய் எடுக்கணும், தண்ணீர் பிரச்சனை தான் எடுத்து அதை அதுக்கான ஃபோக்கஸ் இருக்கணும். அடுத்த வருடமே எஜுகேஷன் தான், அதுக்கான ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படின்பாங்க. எல்லாமே முன்னாள் ஏதாவது ஒரு திட்டம் வந்து முன்னாடி வரத்துக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு வரைவை வந்து ஐயா கொடுத்துருவாங்க. இப்போ சமச்சீர் கல்வின்றதே வந்து யாருக்கு அந்த ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணதே பசுமை தாயகம் தான். ஏன்னா அந்த சமயம் வந்து அதை பற்றி எதுவுமே தெரியாத போது பழைய அதாவது முன்னாள் ஈசிய வேந்தர்கள் துணை வேந்தர்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய மாநாடு மாதிரி போட்டு அதுலேருந்து அவங்களுடைய இன்புட்ஸ்லாம் எடுத்து ஒரு தொகுத்து கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்தோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கல்வி இருக்கணும், அது நீங்கள் பாரம் ஏற்றுங்க. நீங்களே வந்து ஒரு இந்த மெட்ரிக்னா கொஞ்சம் கம்மி, அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்ட்னா அதிகம் ஏன் வைக்கிறீங்க, எல்லாமே சென்ட்ரல் போர்டு தரத்துக்கோ இல்லை அதோட அதிகமான தரத்துக்கோ உயர்த்தி பசங்களுக்கு படிப்பு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் பசுமை தாயின் மூலமாக தான் ஐயா எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனால் எவ்வளோதான் இதெல்லாம் பண்ணி இருந்தாலும் பசுமை தாயகத்தை வந்து எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கும் தைரியமாக கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் என்ன நினைச்சுக்குவாங்க, கரை வெளியெல்லாம் கட்டி வந்து அங்கே வந்து ஏதாவது நாங்கள் ஓட்டிக்கிட்டு கேட்டுருவோம் அப்படின்னு பயப்படுவாங்க, அதனால கூப்பிடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. பசுமை தாயகத்துடைய செயல் அதெல்லாம் அப்போ 10-15 நிமிஷம் பசுமை தாயகத்துடைய செயல்பாடுகளை பார்த்து இப்போ எல்லா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும் கல்லூரியாக இருக்கட்டும் பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் அந்த ரோட்டிக்களை பற்றி தாராளமாக கூப்பிட்றாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க நல்லா பண்றாங்க. இவங்க வந்து எந்த இடத்துலயும் கட்சியோ எதையுமே கொடுக்கறது கிடையாது, நம்ம கூப்பிட்டா வந்து நல்லா பண்ணி கொடுப்போம், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளோ செய்வோம். அதனால மரமொழிக்கும் நிகழ்ச்சியோ இல்லைன்னா வந்து அவங்க ஹெர்பல் கார்டன் எல்லாம் கேட்பாங்க. எப்போ எங்க பார்த்தாலே கேட்கறது ஹெர்பல் கார்டன் பண்ணி கொடுங்க, இல்ல மெடிசன் கார்டன் பண்ணி அதுக்கு கைடன்ஸ் கொடுங்க. அதெல்லாம் நாங்க கொடுப்போம் பசுமை தாயகம் சார்பாக. சென்னையில எல்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அதை பண்ணியிருக்கோம். அதே போல விழிப்புணர்வு நிகழ்ச்சி கண்காட்சிகள் நடத்த சொல்லுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா அதுக்கு வரவேற்பு இருக்கு. முதன் முதலில் எதையும் தைரியமாக சொல்லக்கூடியவங்க கிளைமேட் சேஞ்சை பற்றியோ கிளைமேட் எமர்ஜென்சி பற்றியோ பசுமை தாயகம் சார்பாக தான் மூலமாக தான் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். மருத்துவர் அன்புமணி அவர்கள் கிளைமேட் சேஞ்ச் சொல்லிகிட்டே இருப்பார், ஆனால் பாதி பேருக்கு புரியவே புரியாது. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச அளவுக்கு பொதுவாக இருக்கவங்களுக்கு அது அவ்வளவாக புரியாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்சால தான் தண்ணி வந்தது வெள்ளம் வந்தது. சென்னையில் ஏதோ அஃபெக்ட் ஆனால் தான் அது வந்து தமிழ்நாடே அஃபெக்ட் ஆன மாதிரி, வேற எங்கன்னா அஃபெக்ட் ஆச்சுன்னா அது எதுவுமே அண்டிகே பார்த்தாங்க. அதே வெள்ளம் கடலூர் அந்த தானே இப்போ எல்லாம் வந்து மரமெல்லாம் கொட்டிடுச்சு, பலா மரம் மரம் முந்திரி மரம் மரம் போயிடுச்சு, நெற்பயிர் போயிடும் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. சென்னையில் வந்தால் தான் வெள்ளம், மற்ற ஊரில் வந்து அது ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தான் அது. அதனால அந்த விஷயங்கள்லாம் வந்தப்புறம்தான் மக்களுக்கு ஒரு கிளைமேட் சேஞ்சு ஒரு விஷயம் இருக்கே அப்போ அதை பற்றி பேசிட்டு எப்பவுமே பசுமை தாயகம் நாங்கள் பேசினாலுமே மேயர்லாம் அவங்க வைப்பாங்க, வரேன் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, எங்களை பார்க்கறதுக்கு கூட கமிட்டு
உங்களோடு சேர்ந்துதான் அதை செய்யணும்னு நான் விருப்பப்பட்டேன். நன்றி.